thriller, family comedy, all genres, colorful commercial web series. All-time entertainment guarantee tara ore tamil OTT. PS Value. PS Value, ellarku nalla. அரண்டவர் கண்களுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல பாவம் செய்பவர்களுக்கு எல்லா யாத்திரையும் பாவ யாத்திரையாகத்தான் தெரியும். முதலமைச்சர் பாவம் ஒருவேளை இந்த பாத யாத்திரை தொடக்கம் முடிகிற நிலையிலே தமிழகத்தில் எத்தகைய மாற்றம் வரும் என்று ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு யோசித்து பார்த்து இதை ஒரு சோக யாத்திரையாக நினைக்கிறார். அவர் இப்பொழுது சோக யாத்திரை தான் போக வேண்டும். இந்த பாத யாத்திரை தமிழகத்தில் மாற்றத்தை தரும் சாதனை யாத்திரை. அவர் இதை பாவ யாத்திரையாக சொல்வது வேடிக்கையான ஒன்று. இதிலிருந்தே அவருடைய மனதிலே இந்த யாத்திரை எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. மிஸ்ராவுடைய விமர்சனம் என்பது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரு துருவ அரசியலில் திமுக பாஜக அல்லது பாஜக திமுக என்று மாற்றுவதற்கான யுக்தியினுடைய வெளிப்பாடு என்று சொல்கிறார்களே. திமுக அதிமுக பாஜக என்பது அவரவர்களுடைய கட்சி அவரவர்களுடைய கொள்கையில் செயல்படுகிற இயக்கம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கை இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுமே அது மிகச்சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சி கோட்டையை பிடிக்க போகிறது என்று பேசுவதும் செயல்படுவதும் இயல்பான ஒன்று. தமிழக பாஜக இன்றைக்கு விறுவிறுப்பாக பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டிருக்கிறோம். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எப்படி இந்த பாத யாத்திரையை தொடங்கி வைத்தாரோ அதே போன்று கடந்த மாதம் வந்து சென்னை நாடாளுமன்றத்தில் முதல் முதலாக பாராளுமன்ற காரியகர்த்தாக்களுடைய கூட்டத்தில் அவர் சிறப்புரையாற்றி வழிகாட்டி சென்றிருக்கிறார். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள் திமுகவினர். நாங்கள் தமிழகத்திலே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இந்த கூட்டணியுடைய கூட்டம் முதல் கூட்டம் பாரத பிரதமருடைய தலைமையிலே நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு பாத யாத்திரையிலையும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இதில் திமுக பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியா அதிமுகவை ஒதுக்கி விட்டு திமுகவும் பாஜகவும் நாங்கள் தான் சரியான போட்டியாளர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக யாத்திரை என்பதெல்லாம் சுத்தமான பொய். இன்றைக்கு திமுக ஆட்சி மாற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த பாத யாத்திரையின் நோக்கம். அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் மக்களை அதிகமாக சந்திக்கிற வாய்ப்பு குறைந்து விடுகிறது. ஒரு இடத்துல 10 நிமிடம் 5 நிமிடம் என்று பேசி தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நேரத்தில் தொடங்கி இருக்கிற யாத்திரை மூலம் இந்த எண் மக்கள் எல்லா பகுதியிலும் நேரடியாக இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் சமுதாய தலைவர்கள் என அனைத்து தரப்பினரையும் சந்திக்கும் வாய்ப்பு, ஆங்காங்கே இருக்கிற பிரச்சனைகளை யோசிக்கக்கூடிய வாய்ப்பு, அதற்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு, இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த பாத யாத்திரை தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்கிற பாத யாத்திரை.